ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் வந்து மாணவர்கள் வந்து பள்ளியில் வந்து சேரும்போது அல்லது மாணவர்கள் வந்து படித்து கொண்டிருக்கும் போது மாணவருடைய ஜாதியின் பெயரை வந்து கேட்குறாங்க, எம்இஸ் அப்டேட்டில் வந்து கேட்குறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை தமிழகம் முழுவதும் வந்து தற்போது எழுப்பப்பட்டிருக்கு. இது சம்பந்தமாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும், உங்கள் எந்த ஸ்கூலில் நீங்கள் சேர்ந்தாலும், உங்களுடைய கம்யூனிட்டியை வந்து குறிப்பிடுறதுக்கு பிசி, எம்பிசி, பிசிஎம் இந்த மாதிரி மட்டும்தான் குறிப்பிடணும். உங்களுடைய ஜாதியுடைய பெயரை குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு கூட பேரண்ட்ஸ் வந்து அந்த ஃபார்மில் வந்து டெக்ளேர் பண்ணிக்கலாம். அது குறித்து தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து பள்ளிகளில் சேரும்போது உங்களுடைய ஜாதியுடைய பிரிவு உட்பிரிவை வந்து குறிப்பிடக்கூடிய அவசியம் கட்டாயம் கிடையாது. அது குறித்து தெளிவான விளக்க உரையை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அமைச்சருடைய விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க் யூ. சென்னையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார், அதனை பார்க்கலாம். ரெண்டுத்துக்குமே நான் வந்து பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா எம்இஸ்ஐ பொறுத்தவரைக்கும் 2013லேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த சாதிகளில் வந்து என்னென்ன சாதி நீ அப்படிங்கிறத வந்து அந்த எம்இஸ்ஐ வந்து கேப்சர் பண்ணுறது ஒரு வழக்கமாக வைத்திருந்திருக்கிறார்கள். மே மாதம் நம்முடைய கழக ஆட்சி வந்ததுக்கு பிறகு மே மாதத்தில் பார்த்திங்கன்னா நாம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து என்ன சாதிங்கிறது வந்து அந்தந்த பள்ளிக்கூடத்தில் வந்து சான்றிதழில் வந்து ஃபார்மில் தான் எழுதுறாங்க. அதை அதையும் விருப்பம் இருக்கவங்க சொல்கிறாங்க, விருப்பம் இல்லாதவங்க சொல்ல தேவையில்லைங்கிற வகையில் தான் சில பேர் நான் வந்து சொல்ல விரும்பவில்லைங்கிறத கூட நம்ம கேப்சர் பண்ணி தான் இருக்கின்றோம். எம்இஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இத்தனை நாள் வரைக்கும் அந்த சாதியுடைய பெயர் அதில் வந்து பதிவு செய்வதுன்னா டேட்டா பேஸில் வந்து உட்காந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த டேட்டா பேஸில் உட்காரக்கூடாது. ஒருத்தர் வந்து ஒரு சாதியின்னு சொல்கிறாருன்னு சொன்னாங்கன்னா சாதிங்கிற அந்த பேர் நம்ம டைப் பண்ணோம்னா அந்த சாதிக்கு தேவையான வகுப்பு எது, அது எம்பிசியா, அது பிசியா, எங்கிற வகையில் தான் அது பதிவு செய்யப்பட வேண்டும். நாளைக்கு நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி நான் டேட்டாவை நான் ரிட்ரீவ் பண்ணுறேன்னா அந்த பையன் எம்பிசியா, பிசியா இந்த மாதிரி தான் வரணுமே தவிர என்ன சாதின்னு வரக்கூடாது என்கிற வகையில் மேப்பிங் செய்யப்பட்டிருக்கு.